ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் நண்பன் சிஎம்டி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு தம்பி பைக் ஓட்டுற வீடியோ போட்டிருந்தேன். அந்த தம்பி வேறு யாரில்ல, இவர் தான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் தம்பி. ரொம்பவும் ஆக்டிவான ஒரு பர்சன். இவர் வந்து பைக் மட்டும்தான் கிடையாது, நல்லா ஆட்டோ ஓட்டுவார், பைக் ஓட்டுவார், நல்லா நீச்சல், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. ஸோ அவர் அந்த பைக் ஓட்டுற அந்த வீடியோவுடைய அந்த கெப்பாசிட்டியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் போட்டிருந்தேன். அதில் வந்து கமெண்ட்ஸில் நிறையா பேர் திட்டியிருந்தாங்க, நிறையா பேர் என்கரேஜ்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் தம்பிகிட்ட அதை இவர் தான் ஓட்டினார், எப்படி ஓட்ட கற்றுட்டார் அப்படிங்கிறத அவரே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். பைக் எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? ரெண்டு வருஷமா. பைக்கை பைக்கில் வச்சுக்க சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? ரெண்டு வருஷமா. இந்த சாவி போடுறது, கீரு போடுறது, இதெல்லாம் யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டீங்க? எல்லாம் மற்றவங்க ஓட்டுறதை பார்த்து கற்றுக்கிட்டேன். மற்றவங்கனா யார் யார்? எல்லாம் தெருவில் போடுறவங்க கற்றுக்கிட்டேன். சரி, ஃபஸ்ட் டைம் உங்கள் அப்பா பைக் உங்கள் கையில் கொடுக்கும்போது எதாவது சொல்லி கொடுத்தாரா? அப்பாவுக்குலாம் தெரியாது, நானே தெரியாமல் எடுத்து விட்டேன். அதாவது திருட்டுத்தனமா? அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அம்மாலாம் சொல்ல மாட்டாங்க. சரி, நீ பைக் ஓட்டுறதை பார்த்ததுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க, அப்பா என்ன சொன்னாங்க? அம்மா அப்பா சிரிச்சாங்க, ஒன்றும் சொல்ல. அப்பா? அப்பா ஒன்றும் சொல்ல. ஒன்றும் சொல்லாதனால அதுக்கப்புறம் நீ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்க. ஓகே. எத்தனாவது படிக்கிறீங்க? ஐந்தாம் வகுப்பு. நல்லா படிப்பீங்களா? வேறு என்னென்ன தெரியும் உங்களுக்கு? படிக்கிறதுல என்ன தெரியும்? எனக்கு ஆட்டோ தெரியும், இதெல்லாம் கிடையாது. படிக்கிறது நல்லா படிப்பீங்களா? படிப்பது சும்மா தான் படிப்பேன். ஏன் சுமாரா? ஏன் நிறையா படிக்க வேண்டியதானே? அடுத்த வாட்டி நிறையா படிக்கணும். ஸோ அடுத்த வாட்டி தம்பியை வச்சு எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுவோம். கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.